ஃபாத்திமா இல்லை ஸ்ரீலங்காவிலேருந்து கேட்குறாங்க, நாய் வேட்டையாடிய உணவை உண்ணலாமா? முடியுமனில் நாயின் நஜீஸ் குறித்து கூறப்படுவதன் விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நாயை வந்து நஜீஸ் என்றும் மார்க்கம் சொல்கிறது, அதே நேரத்தில் வந்து நாய் வேட்டையாடிய உணவை உண்ணலாமான்னு கேட்குறாங்கல்ல, உண்ணலாம் என்று எடுத்துக்கொண்டால் நாய் நஜீஸுங்கிறது முரண்பட்டு போயிடுது. நாய் நஜீஸுங்கிறீங்க, அந்த நஜீஸ் நஜீஸ்னு அசுத்தம், அசுத்தம்னு சொல்கிறீங்க, அசுத்தம்னு சொல்லக்கூடிய ஒன்று வேட்டையாடிக்கிட்டு வரும்போது அதை எப்படி நீங்கள் திங்கிறது? அப்போ அதனுடைய நிலை என்ன குழப்பமாக இருக்குங்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வேட்டையாடியதை திங்கலாம்னு சொன்னால் நாய் நஜீஸ் இல்லைன்னு ஆகுது. நாய் நஜீஸ்ன்னு ஒத்துக்கிட்டோம் என்று சொன்னால் வேட்டையா நாய் வேட்டையாடியதை திங்கக்கூடாதுன்னு வருது. அப்போ என்ன அதனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதில் என்னன்னு கேட்டால், நாய் வேட்டையாடியதை பொறுத்த வரைக்கும் குரானில் எல்லாம் என்ன செய்கிறான்னா தெள்ள தெளிவாக இதை அனுமதிக்கிறான். எப்படி செய்கிறான்? ஒம்மா அல்லம்து மினல் ஜவாரிஹி கல்லிபீன தள்ளி மூன கொண்ட மிம்மா அல்லமக்குமுல்லா, நாய்களை கொண்டு நீங்கள் வேட்டையாடி பயிற்சி அளித்து அந்த நாய்கள் மூலமாக நீங்கள் வேட்டையாடுகிறீர்களே அது உங்களுக்கு ஹலாலு, நீங்கள் சாப்பிடலாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிடுகிறான். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நாய் வந்து உங்கள் பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறீங்க, அதில் வாயை வச்சிருச்சு என்று சொன்னால் அதை வந்து ஃபுல் எகசிலு சபான், அந்த பாத்திரத்தை வந்து ஏழு முறை நீங்கள் கழுவிடுங்க. இது புகாரில் 172வது ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரில் 2322வது ஹதீஸில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, யார் ஒருத்தன் நாயை வளர்க்குறானோ அவன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய அமரிலிருந்து ஒரு நல்லறத்திலிருந்து ஒரு கீராத்து கிராத்துனா அது ஒரு அளவு குறையும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. வேட்டை நாய் கால்நடைகளை மேய்க்கிற நாய்களை தவிர என்று சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இருக்கும்பொழுது இப்போ வந்து ரெண்டு முரண் மாதிரி தெரியுதுல்ல, அது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அது முரண் கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறவனு கேட்டால், நாய்களை வந்து நீங்கள் பயிற்சி கொடுத்த நாய் இருக்கு இல்லையா, அதுக்கு என்னத்துக்கு நீங்கள் பயிற்சி கொடுப்பீங்கன்னு சொன்னால் அப்படி பல்லுப்படாமல் தூக்கிட்டு வந்துடும், அது திண்டா செத்தே போயிடும். ஒரு புட்டி பிடிச்சி கடிச்சிருச்சின்னு சொன்னால் அது செத்து போயிடும். அந்த நாய் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், பல்லுப்படாமல் கடிக்காமல் உசுரோடு கொண்டு வந்து உங்கள்கிட்ட தரும். அதில் பிடிச்ச அதிர்ச்சியில் அந்த பிராணி செத்துட்டா கூட நாயை வேட்டைக்கு அனுப்பும்போதே பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிட வேண்டியது. அப்போ அது வந்து பிஸ்மில்லா கத்தி மாதிரி பிஸ்மில்லா சொல்லியாச்சு, அது போய் அந்த வேட்டை பிராணியை பிடிச்சிருச்சின்னு சொன்னால் உசுரோடு கொண்டு வந்தால் அறுத்துருங்க, உசுறு இல்லாமல் கொண்டு வந்தாலும் நீங்கள் இதை சாப்பிடுங்க என்று சொல்லிட்டு, ஏன்னு கேட்டால் அதனுடைய அது அறுக்கு அதுக்குரிய அறுக்கு அறுக்கிற முறை அதுதான் சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நாய்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அது பிடித்து கொண்டு வந்து தர, இந்த எஜமான் வளர்க்குறவன் என்னத்தை போடுறான்னு அதை தான் திங்கும். அது மாதிரிலாம் வல்லூர் இந்த மாதிரி பறவைகளை வச்சு ராஜாளியெலாம் வச்சு வேட்டையாடுவாங்க, கரெக்டாக போய் புறா அந்த மாதிரி முயலையெல்லாம் தூக்கிட்டு வந்துடும். அது அது என்ன செய்யாது, ஒரு தோ அந்த அதனுடைய இயற்கையான தன்மை பிரகாரம் கீழ் கழித்து அந்த மாதிரிலாம் செய்யாது, அப்படி தூக்கி கொண்டு அதனுடைய கொடுத்துரும். அது வந்து அதை ஏமாத்தி தான் மனசை ட்ரைனிங் கொடுக்குறான். அதனுடைய இயல்பான தன்மைக்கு மாற்றமாக அதுக்கு ஒரு ஏமாத்தி என்னென்னா வகையில் ட்ரைனிங்லாம் கொடுத்து அதை தொடாது திங்கக்கூடாது பிடிச்சிட்டு வந்தால் நான் உனக்கு வேறு தருவேன் அப்படிங்கிற மாதிரி பல ஆண்டுகளுக்குன்னு பயிற்சி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்த பிறகு அந்த நாய்கள் வந்து என்ன செய்யாதுன்னு கேட்டால் அது திங்காது. அதே நேரத்தில் வந்து நாயுடைய எச்சில் படத்தானே செய்யும், பல்லு படாட்டா கூட அதில் எச்சில் படத்தான் செய்யும். எச்சில் பட்டாலும் தோலை உரிச்சு நீங்கள் போட்டால் தானே போகிறீங்க, மேலே தானே படப்போகுது, தோலையாக திங்க போகிறோம். முயலை பிடிச்சின்னு வச்சுன்னு சொன்னால் முயலுடைய தோலை உரிச்சு வெளியே போட்டுற போகிறோம், ஏழு தடவை கழுவுறதுக்கு பதிலாக தூக்கி மொத்தத்தையும் எரிஞ்சிட போகிறோம். உள்ள மாமிசத்தை இங்கே மாமிசத்துக்குள்ளே எந்த ஒரு எச்சியும் படலை. அப்படி வச்சு பார்க்குறதுனால நாயுடைய எச்சி வந்து நஜீஸு தான், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. நாயுடைய எச்சி நஜீஸ்ன்னு இருந்தாலும் அது வேட்டையாடி கொண்டு வரும் பொழுது அது வந்து அந்த கடித்து தனக்குன்னு எடுத்துக்கொள்ளாமல் என்ன செஞ்சிடும் அப்படி ரசூலுல்லா சொல்கிறாங்க. நீ வந்து நாயை அனுப்புகிற அது அதை கடித்து சாகடித்து இருக்குமே ஆனால் நீ சாப்பிடாத, ஏன்னு கேட்டால் அது உனக்காக வேட்டையாடவில்லை, அது தனக்காக வேட்டையாடி இருக்கிறது ரசூலுல்லா வளர்க்குறாங்க. அதே மாதிரி நாயை நீ அனுப்புகிற, அது போய் ஒரு பிராணியை பிடிச்சிருச்சு, நீ கிட்டே போய் அதை எடுக்க போகிற, இன்னொரு நாய் பக்கத்தில் இருக்குது, அப்படி சாப்பிட்றாத, அந்த நாய் பிடிச்சிருக்கலாம்ல, கிடக்குது இந்த நாய் அந்த நாயான்னு தெரியலை, அது பயிற்சி கொடுக்கப்படாத நாயாக இருக்கும், அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதை தவிர்த்துக்கு என்றெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களுக்கு வந்து அது வந்து ஒரு ரொம்ப அறிவுபூர்வமாக நடந்து கொள்ளும். அது நாய்கள் கொஞ்சம் மிருகங்கள்லேயே நாளிகளுக்கு அறிவு ஜாஸ்தி, அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னா என்ன செய்யும், அது கூடுதல் அறிவாக வந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. மனிதனுக்கு அடுத்த நிலையில் கொஞ்சம் அறிவுள்ள ஜீவன் என்று சொன்னால் நாயை தான் சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த நாயை வந்து ஒரேடியாக நம்ம வெறுக்கலாம் தேவையில்லை, வளர்க்கலாம்னு இருக்கா இல்லையா. நாயை வந்து நஜிஸ்ன்னு சொன்னாலும் வேட்டைக்கு வளர்க்கலாம்னு இருக்குது.
மாசியத்து கால்நடைகளுக்கு வளர்க்கலாம் என்று கால்நடை ஆட்டு பண்ண வச்சுருக்குறோம், கோழி பண்ண வச்சுருக்குறோம், ஓநாய்கள் வந்து பிடிச்சிட்டு போயிடும், அல்லது வேறு நாய்கள் வந்து தின்னுட்டு போயிடும் என்று சொன்னால் வேட்டைக்கு நாள் நாளை நாயை காவலுக்கு வச்சுருப்பாங்க, அது குலைச்சி என்ன செய்யும் முதலாளி எழுப்பி விட்டுரும், இல்லை அதுவே விரட்டி என்ன செய்யும் தாக்கிறோம். அப்போ நம்ம அந்த கோழிகளுக்கு பாதுகாப்பு. ஒரு வீட்டில் திருடர் பையன் திருவள்ளூரில் வீடு கட்டியிருக்கிறீங்க, மக்கள் நடமாட்டேன் இல்லை, திருடர் வந்து பூந்துருவான்னு சொன்னால் அந்த வாசலில் நீங்கள் நல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நாய்களை கட்டி வளர்த்தா தப்பானா? தப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த பாதுகாப்புக்கு, வேட்டைக்கு, கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்கு, அரசு விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு, இந்த மாதிரி பாதுகாக்கும் நோக்கத்தில் வந்து நாயை வளர்க்கலாம்னு சொன்னால் அது முற்றாக ஒதுக்கிற பிராணி கிடையாது. நாய் மேலே நம்ம கைப்படும், அது மேலே நம்ம அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வாயிலிருந்து வரக்கூடிய அந்த விஷக்கிருமிகளால் நமக்கு கேடு வருங்கிறதுனால அதை வந்து ஏழு முறை கழுவு சொல்லிட்டாங்க. அதை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த நாயை, இப்போ நாயை தொடக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவாங்க, நாயை தொடக்கூடாது ஏழு தடவை கழுவுன்னு. நாயை தொட்டாவளம் கழுவ தேவையில்லை, நாய் மூத்திரமேஞ்சால் கூட கழுவு தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து என்ன நடந்திருக்கும்னு கேட்டால், நாய்கள் வந்து பள்ளிவாசலுக்கெல்லாம் வரும். இது புகாரில் 174வது ஹதீஸு. மஸ்ஜித் நபவி வந்து தரதான மண்ணு தானே, மஸ்ஜித் நபவின்னு சொன்னால் மேலே ஒரு கூரை, கீழே ஒரு மணல் கொட்டி வச்சுருப்பாங்க, அதுதான் பள்ளிவாசலுங்கிறது. மணல்னா சேரஞ்ச ஹதீமாக வரக்கூடிய அந்த அந்த மாதிரி மண்ணும் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் என்ன செய்யும்னா, நாய் வந்து தொழுகையில்லாத நேரத்துக்குள்ளே வரும், வந்து என்ன செய்யும் அப்படி ஹதீஸில் வருது, காணத்தில் கிலாபு தபூலு, நாய்கள் வந்து என்ன செய்யும் பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழித்து விடும், ஒரு துக்குபீலும் ஒரு துதுபீரும் ஃபில் மஸ்ஜிது, மஸ்ஜியில் வந்து முன்னக்க போவோம் பின்னக்கு போவோம், நாய் உள்ளே கொண்டு அப்படி போவோம் இப்படி போவோம், ஏன்னா கேட்டு போட்டு பூட்டி வைக்கிறலாம் இல்லை இல்லை. இப்போ உள்ள பள்ளிகளில் வந்து நாயெல்லாம் வராது, ஏன்னு கேட்டால் நம்ம பூட்டி வச்சுடுறோம், மனித நடமாட்டம் இருக்கிறது, தொழுது அப்படி போயிடும், ஹோண்டு கிடக்கும், திறந்து கிடக்கும். அப்போ திறந்து கிடக்கும்போது ஒரு தர மாதிரி தானே, இங்கேருந்து அங்கே வரும், அங்கேருந்து வரும், அது நின்றுக்கிட்டு மூத்திரம் வஞ்சிட்டு போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஃபி ஜமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எப்போ நடக்குன்னா ரசூல்லாவுடைய காலத்திலேயே, ரசூல் சல்லாஸுடைய காலத்தில் நாய்கள் வந்து பள்ளியில் வந்து முன்ன பின்ன ஓடும், சிறுநீர் கழித்து விடும், பழம் எக்கூடணும் எருசூனை செய்யும் தாளிக்க, அதுக்காக வேண்டி எந்த ஒரு தண்ணியை கூட தொளிக்க மாட்டார்கள், அது காஞ்சி பேர் முடிஞ்ச அவ்வளோதான். அப்போ நாயை வந்து அப்படி கிட்ட வராது, விரட்டி அடி பள்ளிக்குள் நாய் வந்தால், நாய் வந்த பள்ளி ஏழு தடவை கழுவணும் அப்படிலாம் சில ராஜத்துமார் என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசல் நாய் வந்துச்சுன்னா வந்தால் வந்துட்டு போதும் உங்களுக்கு, என்ன வாய் வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்த வாய் வைக்கிறது கூட வாய் வைக்காமல் ட்ரைனிங் கொடுத்துட்டு, அது கூட பஞ்சாயத்து இல்லை, வாய் வைக்காத அளவுக்கு அந்த நாய்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு, வேட்டையாடுற ட்ரைனிங் கொடுத்துட்டேன்னு வைங்க, அப்போ கூட பஞ்சாயத்து இல்லை. அப்படி நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னால் அப்போ நாய்களை தொடக்கூடாது என்றோ, கிட்ட நெருங்கக்கூடாது என்றோ அப்படிலாம் கிடையாது. அதில் நாய்க்குன்னு ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்குன்னு காவலுக்கு வச்சுருக்குறீங்க, அதனுடைய பாத்திரத்தை அதுக்கு உணவு கொடுத்து அதுக்கு ஏழு தடவை கழுவணும், அதுக்கு தான் நாய்க்கப்படும் திருப்பி திருப்பி, அந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணால் தான் ஏழு தடவை கழுவணும். நாய் உணவுக்குன்னு ஒரு தட்டை ஒதுக்கி வச்சிடுறீங்க, அது சாப்பிடுது, மறுபடியும் அதை தான் சாப்பிட போகுது, அதை போய் நம்ம கழுவிகளே வைக்க அவசியம் கிடையாது. நம்ம திங்கிற சாப்பாட்டில் வந்து அது லிக்விடுக்கு தான் வருது, திட உணவுக்கு வந்து அப்படி மேம்பக்கம் எடுத்து போட்டுடலாம், சரிப இந்த ஷராபுக்கு தான் வருது, தண்ணீருக்கு தான் வருது, சர்பத்து கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி தண்ணீர் இருக்கும்ல, திரவங்களில் வந்து வாய் வச்சா தான் பாத்திரம் வரைக்கும் அது போய் சேரும். சோத்தில் வாய் வச்சிச்சு, ரொட்டியில் வாய் வச்சுன்னா மேல் ரொட்டி தூக்கி போட்டு மற்ற திங்க வேண்டியதானே, ஒரு 50 ரொட்டி அடிக்க வச்சுருக்கிறீங்க, மேலே உள்ள ரொட்டியை வாயை வச்சு கடிச்சிருச்சு, அந்த ஒரு ரொட்டி தூக்கி போட்டு மற்றலாம் திங்கலாம், பாத்திரம் வரைக்கும் அது இறங்குமா? ஏதாவது இறங்காது. அப்போ இறங்குற மாதிரி உள்ளதை லிக்விடாக கஞ்சி, பாயாசம், சர்பத்து, தண்ணீர், இது மாதிரி விஷயங்களுக்கு என்ன செய்யணும், ரசம், குழம்பு, இதுகளெல்லாம் வாய் வச்சுன்னா அந்த தண்ணி வழியாக என்ன செய்யும் எல்லா பக்கமும் இறங்கிடும். அதுக்கு தான் அந்த பாத்திரத்தை வந்து ஏழு முறை கழுவணும், எட்டு முறை கழுவணும்னு பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அப்போ வந்து நாய்கள் வந்து நம்ம டோட்டலாக வெறுக்கிற விஷயம் கிடையாது, தேவைக்கு உரிய நாய்கள் வந்து ஓகே. அது அதை வளர்க்குறதுங்கிற பேரில் இப்படிலாம் செய்கிறாங்க, அது தப்பு. என்னது பெட்ரூம் முறைக்கு கொண்டு போயிடுறது, நாய்க்கு வந்து ஒரு எலும்பு துண்டை போட்டால் திண்டு போயிடும். இதுக்காக வேண்டி மனுஷன் திங்கிறத விட குவாலிட்டியான உணவு அதுக்குன்னு ஆயிரக்கணக்கான ரூபா செலவு செஞ்சு நாய் உணவு வாங்கி கொடுக்குறாங்க, அதை வச்சு ஒரு ஒரு நாய் கொடுக்குற உணவில் 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு நாயுடைய உணவை கொடுக்குற காசில் 10 ஏழை வந்து சாப்பிட்டு போயிடுவோம். அந்த மாதிரிலாம் அதுக்கு தேவையாது, அது இயற்கையாக வந்து கீழே கிடக்கிற எலும்பது பெரியாது தேவாமல் இருந்த மாதிரி சாப்பிட்டு போயிடும், அதில் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. அந்த மாதிரிலாம் செய்வது, பொருளை விரையம் செய்வதெல்லாம் இல்லாமல் அது அதுக்கு தகுதியானது கொடுத்துக்கிற வேண்டியதான். வளங்க மிஞ்சினதை கொடுத்தாலும் இது என்ன மிஞ்சினதை கொண்டாந்து தருகிறாண்டு இதெல்லாம் விளங்குமா? அது பாட்டு சா மிஞ்சினதாக இருக்க மிஞ்சாத புரஷாக உள்ளதெல்லாம் அது ஒன்றும் தெரியாது. அதனால் நம்ம நாய்களை வளர்க்கும் பொழுது ரொம்ப செல்லம் கொடுத்து மடியிலத்துக்கு வச்சுக்கிறது, படுக்கையில் படுக்க போட்டுக்கிறது, வீட்டுக்குள்ளே வரைக்கும் அது காவலுக்கு உள்ளது வெளியே நிற்க வேண்டியதானே, வீட்டுக்குள்ளே வருது, வீட்டுக்குள்ளே வராமல் பழகிட்டு அப்படி நின்றோம், நம்ம கொடுக்குற செல்லத்தினால தான் வரும். அந்த நாய்களை பழக்கிற சரியான முறையில் பழக்கினீங்கன்னு சொன்னால் இந்த எல்லையை தாண்டக்கூடாதுன்னே பழக்கி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால்
நெல்லுனா நின்றும் அதோட அப்படி பழக்கணும். அப்போ வெளியில் வைத்துக்கொள்ளணும், உள்ள வரைக்கும் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அந்த பாத்திரத்தில் வாய் வைக்கிற பஞ்சாயத்துலாம் நடந்து போயிடும் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும்.